இங்கிலீஷ் லாங்குவேஜில் மிக நீளமான வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்மைல்ஸ். ஏன்னா முதல் எஸுக்கும் கடைசி எஸுக்கும் நடுவில் மைல் இருக்குது. அதனால் ஸ்மைல்ஸ் தான் இங்கிலீஷில் மிக நீளமான வார்த்தை. தமிழில் கூட இதை மிக அழகாக சொல்லுவாங்க, நகைகளிலே சிறந்த நகை புன்னகை. இதில் விசேஷம் என்னென்னா, இது முற்றிலும் இலவசம். இதை வாங்கிறதுக்கும் காசு தேவையில்லை, கொடுக்கறதுக்கும் கஷ்டம் இல்லை. ஒரு சின்ன புன்னகை மூலமாக இந்த உலகத்தில் நிறைய பேரை நம்ம சந்தோஷப்படுத்தலாம். ஸ்மைல் இஸ் அ கர்வ் தட் மேக்ஸ் எவ்ரிதிங் ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, புன்னகை தொற்றிக்கொள்ளும் சக்தி வாய்ந்தது. நாம் மகிழ்ச்சியோடு சிந்தும் புன்னகையை பார்த்து மற்றவங்களும் புன்னகைப்பாங்க. அந்த இடமே மகிழ்ச்சி பூங்காவனமாக மாறும். இயேசு கிறிஸ்துவும் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. அதனால தான் வேதாகமத்தில் 365 தடவை சந்தோஷமாக இருங்கள்னு வருது. அப்படின்னா 365 நாளும், அதாவது வருஷம் முழுசும் நாம் சந்தோஷமாக இருக்கணும். இன்பமோ துன்பமோ லாபமோ நஷ்டமோ களிப்போ கஷ்டமோ நாம் எல்லாத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கணும். இரவு வந்தால் பகல் வந்தே தீரும். பள்ளம்னு ஒன்று இருந்தா மேடு ஒன்று கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி துன்பம் வந்தா நிச்சயமா இன்பம் வரும். அதனால எந்த நிலைமையில நாம இருந்தாலும் சந்தோஷமா இருப்போம், புன்னகையோட வளம் வருவோம், மற்றவங்க கிட்டையும் நம்ம புன்னகை மூலமா சந்தோஷத்தை பரப்புவோம்.